ஆற்றல் குழுமம் நடத்தும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் மற்றும் ஓட்டம், தற்காப்பு கலைகள் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் அமைப்பு டெக்கத்லான் மற்றும் ஆல் இந்தியா மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இணைந்து இந்நிகழ்வை நடத்துகிறது. நாள் 18 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 6:30 முதல் 8:30 வரை. இடம் TNHB மெயின் ரோட், பிரத்யங்கரா கோவில் பின்புறம், சோழிங்கநல்லூர், OMR, சென்னை. தொடர்புக்கு 7305530170, 9790969668. இந்நிகழ்வை மீடியா பார்ட்னராக இணைந்து நடத்துவதில் TN Media 24 TN Media ஜாலி டைம் பெருமிதம் கொள்கிறது. ஒரு பொறுப்போடு அம்மாவினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும். முதலமைச்சராக இருப்பவருடைய உடல்நிலையை பற்றி கூட பராமரிக்க யாருமே ஆள் இல்லை. அப்போ இவ்வளவு நாள் சசிகலா சொன்ன அத்தனையும் பொய்யினாகு. ஓ பன்னீர்செல்வம் எடுப்புன கேள்வி இப்போதான் வருது. ஆணையத்தினுடைய அறிக்கை என்னன்றதே ரகசியமாக இருக்கு. TN Media 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் அதிமுக கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த சந்தேகங்கள் நீண்டுகிட்டு இருக்க வேளையில் அது குறித்த ஒரு ஆணையத்தை தமிழக அரசு அறிவித்தது. ஆறுமுகசாமி ஆணையம் இப்போது அந்த அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க தமிழக அரசிட்ட. அந்த அறிக்கை குறித்தும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஆறுமுகசாமி ஆணையம் அந்த அறிக்கையை வந்து 4 ஆண்டுகள் எடுத்து இப்போ தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பல கோடி ரூபாய் பொருட்செலவில் விசாரணைகளை வந்து நடத்தி இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இனி தமிழக அரசு கையில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ஆணையத்துடைய அறிக்கையையும் இந்த ஆறுமுகசாமி ஆணையத்துடைய செயல்பாடையும் அதிமுகவிலிருந்து எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அன்றைக்கு அமைக்கப்பட்டது. அப்படி அமைக்கின்ற நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எழுப்பிய அவர் முன்வச்ச அந்த கோரிக்கைகள் தான். அவர் கோரிக்கைகள் மட்டும் இல்லாமல் அது ஒரு போராட்டமாக தர்மயுத்தம்னு சொல்லி அம்மாவினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், அம்மா அவருடைய இறப்பு வந்து இயல்பானது இல்லை, அதுக்கு என்ன காரணன்றதை மக்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க, நானும் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன்னு சொல்லி தான் அதை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் நடைமுறையில் இதுவரைக்கும் இருந்து இப்போ அறிக்கையை தந்திருக்கு. இந்த அறிக்கைகள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களிடமும் தரப்பட்டு இன்றைக்கு அமைச்சரவையின் பரிசீலனைக்கு பிறகு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த அறிக்கைகள் போதுமானதாக இல்லை, இந்த அறிக்கைகளை நாங்கள் உடனே சட்டமன்றத்தில் வெளிக்க முடியாது, இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சசிகலா, அவருக்கு மருத்துவராக இருந்த சசிகலாவினுடைய உறவினர் டாக்டர் சிவகுமார், இவங்களெல்லாம் வந்து விசாரிக்கணும். இப்படி விசாரித்து இந்த விசாரணையும் இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையும் சேர்த்து அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் வைப்போம்னு சொல்லி அமைச்சரவை முடிவெடுத்து தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதில் இருந்து இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி திமுக அரசாங்கம் ஒரு அரசியல் நடத்த பார்க்குதுன்னு தான் தோணுது. இவங்க ஒரு ஆணையம் அமைச்சாங்க, அந்த ஆணையம் அமைச்சதற்கு பிறகு அந்த அறிக்கையை வச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நல்லது கெட்டது விவாதமாகும். அதில் அந்த ஆணையத்தினுடைய குறைபாடுகள் அல்லது ஆணையத்தினுடைய தீர்ப்புகள் என்ன இருக்குன்றத, அது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள், அதன் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு விவாதத்துக்கு வந்தால் தான் எதையுமே ஒரு தீர்வுக்கு தர முடியும். ஆனால் இவங்க இதை ஏன் மறைக்கிறாங்க? அதை மறைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க குறிப்பிட்ட ஒரு 4 பேர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி இவங்க முடிவு எடுக்கிறாங்க. அமைச்சரவை முடிவு எடுக்குது, ஆணையத்தினுடைய அறிக்கை அடிப்படையில் அமைச்சரவை எடுத்த முடிவு தான் அது. அப்போது இதில் இருந்து அவங்க உண்மையில் வந்து இதை ஒரு சரியான கோணத்தில் கொண்டு வரணும்னா அதோட அன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பை வகித்து ஓ பன்னீர்செல்வத்தை அதில் சேர்த்துருக்கணும். ஏன்னா வந்து அன்னைக்கு ஆட்சி அவர் கையில் தான் இருந்தது, அவருடைய உத்தரவுக்கு அடிப்படையில் தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பணியாற்றிருக்க முடியும், தலைமைச் செயலாளரும் பணியாற்றிருக்க முடியும்.
அப்படி இருக்கும் பொழுது அவரை மட்டும் ஏன் அதிலிருந்து விசாரணைக்கு அப்பாற்பட்டவராக கொண்டு வந்தாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை கமிஷன் அடிப்படை அமைப்பதற்கு அடித்தளம் விட்டது காரணமாக இருந்தது யாருடைய விருப்பம்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய விருப்பம் கூட இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக வரல. இவர் இதை ஒரு அரசியல் போராட்டமாக முன் வைச்சதுனால இவருக்கு அந்த வாக்குறுதிகள் அன்றைக்கு அரசாங்கத்தால் தரப்பட்டதால் அன்றைக்கு முதலமைச்சர் இன்னும் சொல்ல போனால் இணைப்பில் ஒரு கோரிக்கையாக கூட அதை வச்சாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இணைப்பில் வச்சு இதை வந்து விசாரிக்கணும், அம்மாவினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும்னு பகிரங்கமாக சொன்னவர், தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் இதை எதிரொலித்தவர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம். ஆனால் அவர் இந்த விசாரணைக்கு வரல, தொடர்ந்து வராமல் புறக்கணித்ததுக்கு பிறகு ஆட்சி இழந்ததற்கு பிறகு அவர் இந்த ஆணையத்தில் போய் சொன்ன எதுவுமே உறுதிப்படுத்துகிற வகையிலோ அல்லது அதற்கு தேவையான விளக்கங்களை தர்ற வகையிலோ அவருடைய பதில் இல்லை. எல்லாமே தெரியாது, பார்க்கலை, சொன்னாங்க, ஒரு பொறுப்பற்ற பதிலை தான் தந்தார். ஒரு பொறுப்போடு அம்மாவினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், அம்மா எப்படி இறந்தாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க, நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொன்னவோ பன்னீர்செல்வம் ஏன் இந்த அளவுக்கு அதில் ஆர்வம் செலுத்தாமல் 6 முறை 7 முறை சம்மன் வந்தப்போ கூட போய் அதில் விளக்கம் சொல்லாமல் அதற்கு பிறகு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பொத்தம் பொதுவில் ஒரு மூடி மறைச்சி அதை முடித்தாருன்றது ஒரு விசாரணை. அதை தான் முதல்ல விசாரிக்கணும். இவரை யார் எதற்காக அந்த ஆணையத்தை அமைக்க சொல்லி கோரிக்கை வைக்க சொன்னாங்க? கோரிக்கை வச்சது அவர். கோரிக்கை வச்சதுக்கு பிறகு இவருக்கு தெரிந்த உண்மைகள் எனக்கு 1% தான் தெரியும், இன்னும் 99% அதெல்லாம் சொன்னால் வெளியே வந்துடுன்னு சொன்னாங்க. அது எதுவுமே அவர் சொல்லலை. இப்படியெல்லாம் இருக்க சொல்ல அவரை விசாரிக்கணும், அதை விட்டுட்டு மற்ற 4 பேர் நிர்வாக ரீதியாக விசாரிக்கணும்னா இவர் தான் முதல் இடத்தில் இருந்தவர். அன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பை நான் இன்னும் சொல்ல போனால் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அவருக்கு என்ன நிலை உடல்நிலை என்னன்றது அன்றாடம் அறிக்கைகள் தர வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு உண்டு அவர் முதலமைச்சர்ன்ற வகையில். அது இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மரணத்தின் போது அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹெச் வி ஹண்டே அவர் நாள்தோறும் அன்றைக்கு பொறுப்பு முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் பொறுப்பை நிர்வகித்த டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களிடம் கேட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை விட்டாங்க. ஆனால் இப்போ ஏன் அது நடக்கலை? இவர் வந்து இன்னொருத்தரை குற்றம் சொல்கிறது அல்லது இன்னொருத்தரை செய்யலைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி சரியான ஒரு இவர் ரகசிய காப்பு பிரமாணம் செஞ்சு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றணும், இந்த நாட்டினுடைய சட்டத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அதுக்காக பதவி பிரமாணம் எடுத்துட்டு முதலமைச்சர் பதவியை வகிக்கின்ற ஒரு முதலமைச்சர் எனக்கு முதலமைச்சர் மரணத்தில் சந்தேகம் இருக்குது, அப்போல்லோ மருத்துவமனையில் கொண்டுட்டாங்க இல்லை வீட்டில் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொத்தம் பொது மனுஷனை போல் சொல்கிறத எப்படி வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறது அல்லது எப்படி அதை நினைக்கிறது? ஆக ஒன்று இவருக்கு தெரிஞ்சிருக்கணும், இவருக்கு தெரியாமல் நடந்ததுன்னா இவருக்கு நிர்வாக திறமை இல்லாமல் இருக்கணும் அல்லது இந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கணும். ஒவ்வொரு முதலமைச்சர் பொறுப்பை வகிக்கின்ற ஒருவரிடம் இந்த நாட்டில் தமிழ்நாட்டின் எல்லையில் எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட உடனே உளவுத்துறை இவருடைய பார்வைக்கும் கவனத்துக்கும் கொண்டு வரணும், கொண்டு வந்து இவருடைய அனுமதியோ அல்லது இவர் தேவைப்படுகின்ற பொழுது இவருடைய உத்தரவை பெற்று தான் அவங்க செய்வாங்க. இதுதான் இதுவரைக்கும். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருப்பவருடைய உடல்நிலையை பற்றி கூட ஏறத்தாழ 50 நாள் 60 நாள் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி இவர் சொல்கிறாருன்னா அப்போது இவர் எந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்தை நடத்தியிருக்காருன்ற ஒரு கேள்வி பெரிய கேள்வி எழுது. அப்போது அந்த இப்போ தலைமைச் செயலாளர் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறான்னா தலைமைச் செயலாளருக்கு வந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் தலைமைச் செயலாளர் என்ன செஞ்சுருக்க முடியும்? அல்லது முதலமைச்சரை மீறிய ஒரு சுப்ரீம் பவர் தலைமைச் செயலாளருக்கு இருந்ததா? அன்றைக்கி ஓ பன்னீர்செல்வத்துக்கு தரப்பட்ட பதவி அது சும்மா வந்து பத்திரிகையில் வந்து செய்தி தானா? அதை வந்து அவர் நிர்வாகத்தை அவர் டேக் ஓவர் பண்ணலையா அல்லது நிர்வாகம் இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வரலையா? இந்த கேள்வியெல்லாம் வருது. இப்போ ஒரு ஆணையம் விசாரிக்க சொல்ல இதையெல்லாம் விசாரிச்சிருக்கணும். இப்போ ஒரு அவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் ஒரு அவர் தனிப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய நிர்வாகியாக ஒரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னார்னா அது ஏற்றுக்கக்கூடியது. பொன்னையன் சொல்கிறாருனா அது ஏற்றுக்கலாம். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாருன்னா இவர் முதலமைச்சர் அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கவர்னர் வந்தால் கூட ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து தான் என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. பிரதமர் வந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து தான் கேட்டார்.
அப்படி இருக்க சொல்ல எல்லாரையும் இவரை கேட்டு கேட்குறாங்க, நல்லா இருக்காங்கன்னு இவரை சொல்லி அனுப்பிட்டு இவர் வந்து எப்படி செத்தாங்கன்னு தெரியாது, சந்தேகம் இருக்குது விசாரிங்கன்னு சொல்லி சொல்கிறாருன்னா, அது சொன்னதுக்கு பிறகு அது விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷனில் இவர் வந்து எந்தவித தகவலும் சொல்லாமல் அந்த விசாரணை கமிஷனிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அது முடியாத நேரத்தில் கடைசியில் ஏதோ ஒரு கண்துடைப்புக்கு அதில் போய் ஏதோ பேசிட்டு செஞ்சுட்டு வந்திருக்காருன்னு சொல்ல தான், முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான். ஓ பன்னீர்செல்வத்தை விசாரித்தாதான் இதில் என்ன நடந்தது, இதில் இவரை மீறிக்கிட்டு ஏன் வெளிநாட்டு கொண்டு போகாமல் வச்சுருந்தாங்க, அதை யார் தடுத்தாங்க, அல்லது இவர் சொன்னாரா அல்லது இவரே தடுத்தாரா, இந்த சந்தேகங்களும் நான் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்திருக்கு. இது ஆரம்ப கட்டத்தில் இருந்த சந்தேகங்கள் வேறு, ஆனால் இன்றைக்கு இதை வந்து இந்த பிரச்சனையை உருவாக்கும் அம்மாவினுடைய மரணம் என்பது இயற்கையானது இல்லை என்ற ஒரு நிலையை எடுத்து வெளிப்படுத்தியவர் ஓ பன்னீர்செல்வம். இன்றைக்கு அதை தொடர்பான செய்திகள் வருகின்ற போது இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அதிலிருந்து அந்தர் பல்ட்டி அடித்து அப்படியே அபவுட்டன் ஆகி இன்றைக்கி அவர் செய்கிற செயல்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க விசாரணைக்கு இந்த அமைச்சரவைக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் இதில் உண்மையான நிகழ்வுகள் தெரிய வேண்டும் என்ற அக்கறை இந்த சமுதாயத்துக்கு அல்லது நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்ற கவலை முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் ஆட்சிக்கும் இருந்திருந்தால் அவர்கள் இந்த விசாரணையில் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்திருக்க வேண்டும். அது இல்லாமல் செய்கின்ற எந்த விசாரணையும் கண் துடைப்பு, ஏமாற்று, அரசியல் பித்தலாட்டம். தற்போதைய திமுக அரசு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப நாட்டம் காட்டியிருந்தாங்க, அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே வந்து இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஏகதேசமாக வந்து அவங்க கையில் தான் இருக்குது, திமுக அரசு கையில் தான் இருக்குது. இதை அரசியல் பழிவாங்குதல் நடவடிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை எந்த மாதிரி இதை திமுக அரசு எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு அதிமுக தரப்பில் ஒரு விமர்சனம் இருக்குது இல்லையா? இல்லை, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இதில் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த விசாரணை ஆணையத்தை அமைத்தது அதிமுக அரசு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலிருந்த அரசு. அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் பட்டியலில் இருந்தவங்களும் அதிமுகவை சார்ந்தவர்கள் தான், அல்லது அம்மாவினுடைய உறவினர்கள் அவர் சார்ந்தவர்கள், இப்படி தான் இருந்தது. இதில் திமுகக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரோல் எதுவும் இல்லை. அப்படி இருக்க சொல்ல இவங்க வந்து திமுக அதிமுகன்னு பார்க்காம ஒரு அரசாங்கம் முன்னே அரசாங்கம் முன்வைத்த ஒரு ஆணையத்தை கொள்கையை அல்லது ஆணையத்தை அந்த தீர்ப்பை அதை நடவடிக்கையை அதை தொடரணுன்றது தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, இவங்க புதுசாக வச்சா தான் இவ்வளோ நாள் இல்லாமல் இவங்க போய் அமைச்சர்கள் வீட்டில் போய் ரைடு பண்ணாங்கன்னா அது வந்து பழிவாங்க நடவடிக்கை, இன்றைக்கி புதுசு புதுசாக செய்கிறாங்க அது சொல்லலாமே ஒழிய, இது ஏற்கனவே தொடர் நடவடிக்கை, அதிமுகவிலிருந்தே எழுப்பப்பட்ட கோரிக்கை, அதிமுகவில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விசாரணை ஆணையம், அதை போய் இவங்க எப்படி படிவாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கு இவ்வளவுக்கு பிறகும் இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகு இன்றைக்கு இவங்க இந்த ஆணையத்தை மேல் விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. ஒரு ஆணையம் அந்த அறிக்கையை வெளிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு விவாதத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஊடகங்களும் அரசியல் தலைவர்களும் அதை விவாதித்ததுக்கு பிறகு அதில் கருத்து சொன்னதற்கு பிறகு பொதுமக்களுக்கு அது அதனுடைய என்ன நடந்ததுன்ற சம்பவம் அந்த ஆணையம் என்ன சொல்லுதுன்றது தெரிவித்ததற்கு பிறகு அது தொடர் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவங்க வந்து உள்நோக்கம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் அதை செய்யாமல் இவங்க அடுத்த கட்டமாக இவங்களாக ஒரு நாலு பேரை முடிவு பண்ண சொல்ல இது கேட்டால் வந்து ஆணையத்திலிருந்த அறிக்கை அடிப்படையில்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்போது ஆணையத்திலிருந்த அறிக்கை என்னன்னு சொன்னால் தானே அது யார் அவங்க இவங்கள தான் குறிப்பிட்டாங்களா அல்லது இவங்க அதில் பாதி எடுத்துக்கிட்டு பாதி விட்டாங்களான்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதனால் இவங்க முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையோட டிரான்ஸ்பரன்சியோடு இவங்க இதை நடந்துக்கலை, நடந்துக்க மாட்டாங்க, இதை வச்சு அரசியல் குளிர்காய தான் அவங்க நடிப்பாங்க. திமுகவுக்கு ஒன்றும் அம்மா மேலே அக்கறையோ அம்மாவினுடைய மரணத்தில் வந்து இவங்களுக்கு வந்து நல்லது செய்யணுன்ற நோக்கமும் இல்லை. அவங்களுடைய நோக்கம் வந்து இதை வச்சுட்டு அவங்க அரசியல் மையப்படுத்துறதும் அவங்களுக்கு அரசியல் லாபம் தேடுறதும் இதை வச்சுக்கிட்டு அதிமுகவை பிளவுபடுத்துறதும் அதிமுகவில் இருக்கிற குழப்பங்களை அதிகப்படுத்துறதும் அதிமுகவில் யாராவது இவங்க பிடிக்கலன்னா அவங்க மேலே அந்த படியை சுமத்துறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதை தான் இவங்க செய்கிறாங்க. அதை கூட இந்த காலம் எடுத்துக்கிட்டு இவங்க தேர்தலில் வர நேரங்களில் இதை ஒரு பிரச்சனையாக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர இது உண்மையில் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மரணத்தை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட இந்த குழு அதனுடைய பணிகளை இன்றைக்கு முடித்திருக்கிறது. ஆனால் அது முழுமையாக முடித்திருக்கிறதா
அதில் குறைபாடுகள் இருக்கிறதா, அது சரியான திசையில் தன்னுடைய இலக்கை அடைந்திருக்கிறதா என்பதே தெரியாத நிலையில் அதற்கு மேல் ஒரு விசாரணை வைக்கின்ற போது இது ஐயத்தை உருவாக்குகிறது, சந்தேகத்தை உருவாக்குகிறது, திமுகவினுடைய உள்நோக்கத்தை காட்டுகிறது. இந்த எல்லா கேள்விகளும் ஒருத்தரை சுற்றி தான் இருக்குது. சசிகலா அவர்கள் அவங்கள சுற்றியே தான் வந்து சந்தேக வளையங்களை வைக்கிறாங்க. இப்போது சசிகலா அவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சந்தேகமாக இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும்? இல்லை, இப்போ இந்த கசிஞ்ச செய்தி மட்டும் இல்லாமல் அமைச்சரவையிலிருந்து அவங்க வெளியிட்ட தகவல் எல்லாம் அடிப்படையில் இது வரைக்கும் ஊடகங்களில் வந்த செய்திகளை வச்சு பார்க்க சொல்ல, அவங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஆணையத்தினுடைய தலைவரே சொல்ல என்ன சொல்கிறாருன்னா, அவரே மிக தெளிவாக சொல்கிறாரு, அவங்க ஒரு அனாதையாக இருந்தாங்க, அவங்கள பராமரிக்க யாருமே ஆள் இல்லை, தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை வந்து அவர் வெளிப்படையாகவே அவருடைய பேட்டிலேயே சொல்லியிருக்காரு. மற்றதெல்லாம் வந்து ஆணைய அறிக்கையில் பார்த்துங்கன்னு சொல்லிட்டாரு. இதை மட்டும் அவர்களை பராமரிப்பதற்கு பாதுகாப்பதற்கு யாருமே இல்லை, அவர் அனாதை போல் தான் நடத்தப்பட்டார் இருந்தார்னு. அப்போது இவ்வளோ நாள் சசிகலா சொன்ன அத்தனையும் பொய்யினாகு. இப்போ அவர் வந்து யாரும் மற்றவராக அவருக்கு தேவையானதை கொடுக்காதவராக கிடைக்காத நிலையில் தான் அவருடைய நிலைமை இருந்திருக்கு. அவருக்கு நேரத்துக்கு மருந்து கொடுக்குறதோ அல்லது தேவையான மருந்து மருத்துவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு மருத்துவம் பார்க்குறதோ பார்க்காத நிலை தான் இருந்தது. ஏன்னா வந்து சசிகலா மட்டும் இல்லை, அவங்க உறவினர் தான் வந்து சிவகுமார் தான் மருத்துவம் பார்த்ததாக சொல்கிறாங்க அவருடைய குடும்ப டாக்டர். ஆக இவங்களுக்கு அவங்களுடைய உடல்நிலையை பற்றி ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்தும் அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றதான் கேள்வி வருது. ஆக இந்த தொடக்க புள்ளியை நோக்கி ஓ பன்னீர்செல்வம் எடுப்புனா கேள்வி இப்போ தான் வருது. இதை தெரிஞ்சு தான் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருப்பாருன்னு அப்போ நினைச்சோம், ஆனால் இப்போ அவர் இல்லைன்றாரு. அதனால் இப்போ விசாரிக்கப்பட வேண்டியவர் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் தான். அவங்க இதோட மற்றபடி இப்போ தலைமைச் செயலாளர் விஜயபாஸ்கர்லாம் விசாரிக்கிறதுல தவறில்லை அவங்க, ஆனால் இதில் முழுமையான பங்காற்றினவங்க இவங்க ரெண்டு பேர் தான். ஏன்னா வீட்டில் என்ன நடந்ததுன்னு சசிகலாவுக்கு தெரியும், மருத்துவமனையில் நிர்வாக ரீதியாக என்ன நடந்ததுன்னு அப்பல்லோ மருத்துவமனையில் ஏதாவது ஒருத்தருக்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டியவங்க இருந்தால் அது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான். அவங்க ரெண்டு பேருக்கு தான் அது தெரியும், அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்க சொல்ல அவங்க ரெண்டு பேரை வந்து மையப்படுத்தி இந்த விசாரணை நடக்காமல் மற்றவர்களையெல்லாம் விசாரித்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் தெரியல. இப்போது இந்த விசாரணை ஆணையம் அமைத்ததுலேருந்து இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் நிறைய வேறுபாடுகள் மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா அப்போது எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் ஒரே அணியில் இருந்தாங்க, சசிகலா அவர்களும் ஒரே அணியில் இருந்தாங்க, அதிமுக ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பல்வேறு பிரிவுகள் பல்வேறு அணிகளாக இருக்காங்க. இந்த ஆணையம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதிமுக பக்கம்? இல்லை, இந்த ஆணையம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்ததா ஏற்படுத்தலையான்றது இப்போதைக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. நான் கேட்குறது இந்த ஆணையம் எதற்காக அமைக்கப்பட்டதோ அதன் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டது அந்த விசாரணை. அது சரியாக தப்பா அது உண்மையாக பொய்யான்றது அது அடுத்த கட்ட விசாரணைகள். ஆனால் இந்த ஆணையத்தினுடைய அறிக்கை என்னன்றதே ரகசியமாக இருக்க, இவங்க இப்போ முதலமைச்சரும் அமைச்சரவை என்ன சொல்கிறாங்க, இந்த அறிக்கையோடு இந்த நாலு பேர்கிட்ட தனியாக விசாரணை பண்ணி அந்த அறிக்கையை சேர்த்து சொல்லுவேன்னா அது என்ன காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்த போகிறாங்களா, அல்லது இன்னொரு விசாரணை கமிஷன் அமைக்க போகிறாங்களா, அல்லது அந்த விசாரணை கமிஷன் வந்து என்னென்ன பொருள் பற்றி விவாதிக்க போகிறாங்க, அதில் ஏன் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்கலை, இப்படி பல கேள்விகள். ஆக இதை வந்து நீர்த்து போக செய்கின்ற முயற்சி அல்லது இதை வந்து வச்சுக்கிட்டு அரசியல் படிவாங்கிற முயற்சி, இந்த அரசியல் அவதூறுகளை பரப்புவதற்கு இதை பயன்படுத்துகின்ற முயற்சியாக தான் பார்க்க முடியுமே தவிர, இது உண்மையாக இந்த விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறியிருக்கிறதா இல்லையான்றதை இந்த அறிக்கையை பார்த்தா தான் தெரியும். இவ்வளவு நேரம் விசாரணை ஆணையம் குறித்து, அதுவும் ஆறுமுகசாமி ஆணையம் அப்படிங்கிறப்ப, அது 4 வருடமாக பல கோடி செலவில் வந்து பண்ண அறிக்கைகள், இதை எல்லாத்தையும் குறித்து எங்களோட விரிவாக விவாதிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.